டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஒன் சூப்பர் சேனல் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன் அது பேர் வந்து முருங்கைக்காய் விட இதுக்காக நான் வந்து முருங்கக்காயை க ரெண்டாக கட் பண்ணி அதை வேக வச்சு அது உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷை ஸ்பூனால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஃப்ளெஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஆறு முருங்கைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லியையும் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி உப்பு சோம்பு சின்னதாக நறுக்குன்னா இஞ்சி பூண்டு அப்புறமா ஒரு கப் கடலை மாவு இந்த ஃப்ள பல்ப் வந்து ரொம்ப லெந்தி லென்த்தியாக இருக்குது ரொம்ப நீளமாக இருக்குது அதனால் அதை கையால் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுறலாம் இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் கொத்தமல்லி புதினா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு சோம்பு அப்புறம் தேவையான அளவு உப்பு முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் அந்த மசாலா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் லாஸ்ட்டாக நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி இருக்குது இப்போது கடலை மாவை சேர்த்துக்கிறேன் இந்த வேக வச்ச முருங்கைக்காயிலேயே நிறையா தண்ணி இருக்கும் அதனால் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படாது பிசைஞ்சு பாருங்கள் இன்கேஸ் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க எனக்கு தண்ணிய தேவைப்படலை பாருங்கம்மா நான் மாவு நல்லா சாஃப்டாக கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடையாக தட்டிட வேண்டியது தான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கையிலையே வச்சு வடையாக தட்டிக்கோங்க பாருங்கள் இப்போது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு எண்ணெயில் போடுறேன் இன்னொரு இன்னொருவடைய போடுறேன் அதை திருப்பி போட்டுடலாம் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும். எல்லாத்தையும் திருப்பி விட்டுறேன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு யூஸ்வலாக நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி தான் வடை செய்வோம் நான் இன்றைக்கி வந்து கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ See you in another recipe.